வணக்கம் ஜோதிட நண்பர்களே, இந்த பதிவு வழக்கமான பொதுவான விஷயமாக அல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கப் போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் அனைவருமே வாழ்க்கை பெருங்கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான். அதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பெருங்கடலில் எதிர்நீச்சல் போட்டு கொண்டு இருப்பவர்கள் தான் நம்ம. ஆனால் எதிர்நீச்சல் போட்டால் மட்டும் இங்கே எல்லாரும் ஜெயிச்சிட முடியறதில்லை. மனிதன் என்னதான் தன்னுடைய புத்தி, திறமை, உழைப்பு, அர்ப்பணிப்பு போன்ற இன்னும் பல விஷயங்களை வாழ்க்கையில் அவங்க பரிபூர்ணமாக செஞ்சுட்டு இருந்தாலும், அதையும் தாண்டின ஒரு விஷயம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கு தேவைப்படுது. ஆன்மீக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா அது கடவுளுடைய அருள், இல்லைன்னா அனுகிரகம், பிராப்தம் இப்படி சொல்லலாம். சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா லக்கு, அதிர்ஷ்டம், சிறப்பு, உதவி இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அதாவது மனிதர்கள் முன்னேறுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கு மனிதர்களுடைய சக்தியை காட்டிலும் அதற்கு மீறின ஒரு சக்தி தேவைப்படுது. அதனால தான் இவ்வளோ மக்கள் இருந்தும் யாரோ ஒரு சிலர் மட்டும் நல்லா இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன ஒரு விஷயம், கோடியில் ஒருவனுக்கு மட்டும்தான் யோகத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறுது. அதுலேயும் கோடியில் ஒருத்தன்தான் அந்த யோகத்தை அனுஷ்டிக்கிறான். அதுலேயும் கோடியில் ஒருவனுக்கு தான் அனுஷ்டித்த அந்த யோகம் அவனுக்கு பலன் கொடுத்துருது. அதனால தான் சிறப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்றதில்ல, யாரோ ஒரு சிலருக்கு தான் அங்கே போய் சேருது. ஸோ இதை ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா, யாருக்கெல்லாம் சிறப்புகள் கிடைக்கும், யோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முடியும். அதாவது விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட வருடங்கள்லையும் ஒட்டுமொத்த கிரகங்களுடைய அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் நல்ல வலிமையாக வேலை செய்யுது. அந்த வலிமை மிகுந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்க அனைவருமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் மேன்மை பெற்றுறாங்க. அப்படி உங்களுடைய ராசிகளின் அடிப்படையில் எந்தெந்த குறிப்பிட்ட வருடங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த யோக அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவை மேற்கொண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒன்றும் புரியாது, அதுக்கு நானே சாட்சி. ரெண்டாவது, இதற்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு பதிவிலும் நான் கேட்டதில்லை. வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1960 வருடத்துலேருந்து 2010 வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாங்க அமைப்புகளை புரட்டி போட்டு 15-20 நாட்களாக இரவு பகல் பார்க்காமல் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த விஷயத்தை எடுத்திருக்கேன். அதற்குண்டான ரெகக்னேஷன் எனக்கு கிடைச்சேன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மேற்கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களை வீடியோவாக போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. என்னை தேடி வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு வழக்கம் போல் இருந்துருவேன். அதனால் வீடியோவை பார்த்துட்டு பிடித்திருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு 80% தான் கரெக்டாக இருக்கும், 20% கொஞ்சம் ஒத்து போகாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கிரகங்கள் நேர்கதியில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் சொல்லுவோம். ஆனால் கிரகங்கள் வக்ரம், அஸ்தங்கம், அதிசாரம் போன்ற விஷயங்களுக்கும் ஆளாக்கப்படும். அது போன்ற அமைப்புகள் உங்களுடைய சுஜய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ இந்த நேர்கதியில் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சூட் ஆகாது. அதனால தான் என்றைக்குமே பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சூட் ஆகிறது இல்லை. அந்த விஷயங்கள் இப்போது இந்த பதிவுக்கும் பொருந்தும். அப்புறம் நீங்கள் எப்போவுமே கேட்குற ஒரு கேள்வி, இது லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது, கண்டிப்பாக இது லக்னத்துக்கும் பொருந்தும். அடுத்தது, இங்கே சொல்லக்கூடிய வருடங்களில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது அப்படின்னாலும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா மனிதனாக பிறந்துட்டாலே கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். அடிபடாமல் சைக்கிள் கூட ஓட்ட முடியாது, வாழ்க்கையை எப்படி ஓட்ட முடியும்? அதனால் எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் இந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கு சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை எதிர்கொண்டு இவங்க மேலே வந்துடுவாங்க. இவங்க எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்புகள் தானாகவே அமைஞ்சிடும். என்றைக்குமே பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா தான் அது பிரச்சனை. அது சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. அப்படித்தான் இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும்
ஏதோ ஒரு வகையில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இவங்களுடைய வாழ்க்கையை இவங்களே மேம்படுத்திக்குவாங்க. அதற்குண்டான அனுகிரகம் கிரகங்களின் வலிமையின் மூலமாக இவங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்ததான் இங்கே நாம் சொல்லப்படாத வருடங்களில் பிறந்தவங்க, எந்த ஒரு யோகமும் இல்லாதவங்க அப்படின்னால அர்த்தம் கிடையாது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய ஸ்தானபலம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் தான் எல்லாத்திற்குமே தலைமையாக இருக்கும். இங்கே நாம் சொல்லக்கூடியது, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்தந்த வருடங்களில் இந்தந்த ராசிகளுக்கு, அதாவது ராசி கட்டங்களுக்கு வலிமை, கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வருடங்களில் பிறந்த இந்தந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால் மற்ற வருடங்களை பற்றி எந்த ஒரு நிறையும் குறையும் பற்றி இங்கே நம்ம பேச போகிறதில்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவை கேளுங்க. அந்த வகையில் கும்பராசி மற்றும் கும்ப லக்னம், இது ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஒரு லக் பேஸ்டு ராசி அமைப்பு. எல்லா விஷயங்களுமே இவங்களுடைய வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருக்கும். அது நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி அவங்கவுங்க சுய ஜாதக அமைப்பு அது முடிவு பண்ணும். ஆனால் எதாக இருந்தாலும் சரி அது எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் இவங்களுக்கு நடக்கும் அல்லது கிடைக்கும். வசீகரமான அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் வெகு ஜனப்பிரியர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சோஷியலாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தடாலடியான குணம் இவங்களுக்கு இருக்கும். எல்லா விஷயங்களையும் அவசரத்தை காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மன்னிக்கிற இரக்க குணமும் இவங்களுக்கு உண்டு. உதாரணத்துக்கு யார்கிட்டையாவது இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த பிரச்சனை பண்ணவங்களே திரும்ப வந்து இவங்ககிட்ட ஏதாவது உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் செஞ்சு கொடுப்பாங்க. அன்னைக்கு நீ அப்படி பண்ண வந்தானே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டு சங்கடப்படுத்திகிட்டு இருக்க மாட்டாங்க. அதே நேரம் இவங்ககிட்ட விட்டு கொடுக்காத குணம் அதிகம் இருக்கும். நிறைய விஷயங்களை இவங்களோட வாழ்க்கையில் செஞ்சுட்டு அவங்க செஞ்சதில் எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்க. அதில் தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய நடவடிக்கை, நான் எந்த ஒரு தப்புமே செய்யலை, என்னோட எல்லாமே சரிதான் அப்படிங்கிற பாசிட்டிவான வைப்ரேஷன்லேயே ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. வெளி தோற்றத்தை பார்த்து இல்லை பழக்க வழக்கங்களை பார்த்து இவங்களை எடை போடவே முடியாது. இவங்களை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா இவங்க கூடவே இருந்து இவங்களை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். சும்மா பொத்தாம் பொதுவாக இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. காரணம் இந்த ராசினோடைய சின்னமே பார்த்திங்கன்னா கும்பம் தான். உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஒன்று போய் பார்த்தா தெரியும், அப்படி இல்லைன்னா போட்டவங்களுக்கு தெரியும் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. மற்ற யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ இவங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்க கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டே ஆகணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. பொத்தாம் பொதுவாக அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லாமே தவிர அது கரெக்டாக இருக்காது. இப்படி கும்பத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் இருக்கும். இப்போது இந்த வருடங்களில் பிறந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது வலிமையான அமைப்பில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால் இவங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் எப்படியோ இவங்களுக்கு நடந்துடும் அல்லது கிடைச்சிடும். மேக்சிமம் இவங்க எல்லாருக்குமே சுயத்தன்மை இல்லாமல் மற்றவங்க வழியிலிருந்து ஆதாயம், உதவி அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிடும். இவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க வழியிலிருந்து வந்ததாக இருக்கும். இந்த உருவாக்குற திறன் அப்படிங்கிறது இல்லாமல் அதை கட்டி காப்பாற்றக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்த அமைஞ்சிடும். எல்லா விஷயங்களையும் பாதுகாப்பாங்க இவங்களுக்கு கிடைச்ச விஷயத்த. ஏன்னா கும்பம் அப்படின்னாலே ஒரு பொருளை பாதுகாக்கும். அப்படி தான் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் கட்டி காப்பாற்றுவாங்க, பாதுகாத்துட்டு வருவாங்க. அது பெரும்பாலும் தானாக அமைந்த விஷயமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி அதிலெல்லாம் தோண்டு போகவே மாட்டாங்க. ரொம்பவுமே பாசிட்டிவான மைண்ட் இவங்ககிட்ட எப்போவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும். என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியம் இவங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த தைரியம், அந்த மன வலிமை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே ப்ளஸ் பாயிண்ட். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி இவங்களை இவங்களே ரொம்பவுமே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பாங்க. ரொம்பவுமே பிடிவாதமாக இருந்து அவங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற ராசி லக்னக்காரர்கள் செஞ்சாங்கன்னு அது நெகட்டிவாக முடிஞ்சிடும், கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க. ஆனால் இந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. பரவாயில்லப்பா, பிடிவாதமாக இருந்தாலும் சாதிச்சிட்டான், எப்படியோ அதை செஞ்சிட்டான் பாரு. இப்படி இவங்களை சுற்றி இருக்கிறவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு நடக்கிற கெட்ட விஷயங்களை கூட பாசிட்டிவாக பேசுவாங்க. என்ன நடந்தாலும் சமாளிக்கிறான்ப்பா, கெட்டிக்காரன் தான் அவன் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் தோரணைகளை ஏற்படுத்தும்.
அப்படி மற்றவங்களுடைய உற்சாகமும் பேச்சுவார்த்தைகளுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக உங்களை வழிநடத்திட்டு போயிடும். ரெண்டாவது, இந்த கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதெல்லாமே அந்த கால நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு மட்டும்தான். அது ஒரு பெரிய பிரச்சனையாக தலை தூக்கிட்டு இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் அவங்களோட இயல்பான நிலைக்கு வந்துடுவாங்க. பிரச்சனைகள் எல்லாத்தையும் நல்லபடியாக கழிச்சிட்டு கரை சேர்த்துருவாங்க. திரும்பவும் அவங்களுடைய அந்த முன்னேற்றமான நிலைக்கு உருண்டு பிறண்டாவது கொண்டுட்டு வந்து சேர்த்துருவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை விடமாட்டாங்க. விடாப்பிடியாக இருந்து உடம்பு பிடியாக இருந்து இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அதை மேலே கொண்டுட்டு வந்துடுவாங்க. அதற்குண்டான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை இந்த கிரக அமைப்பு இவங்களுக்கே அமைச்சு கொடுத்துரும். ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதற்கு ஈக்குவலான இன்னொரு விஷயத்தில் நல்லதை கொடுத்துட்டு போயிடும். பெரும்பாலும் இந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய ஆசைகள் லட்சியங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் அது டைரெக்டாக நடக்கணும்னு கூட கிடையாது. சுற்றி வளர்ச்சி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காலகட்டங்களில் இவங்க நினச்ச விஷயம் இவங்களுக்கு நினச்ச மாதிரியே கிடைச்சிடும். சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இருந்து ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. பப்ளிசிட்டி கொண்ட நபர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பேரை சொன்னால் சுற்று வட்டாரத்தில் இவங்களை பற்றி தெரியாத ஆட்களே இருக்காது. நண்பர்கள் மத்தியில், சொந்தக்காரங்க மத்தியில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகமாக இவங்க இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரை சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க பேரை சொன்னால் இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ஒரு தனித்துவமான பப்ளிசிட்டி பெற்ற நபராக இவங்க இருப்பாங்க. மற்றவங்களை சொன்னால் இவங்கள தெரியுதோ இல்லையோ, இவங்கள சொன்னால் மற்றவங்கள தெரியும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வேல்யூ இவங்களை சுற்று வட்டாரத்தில் இவங்களை தேடி வந்துடும். படிப்பு விஷயங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள், பூர்வீக ரீதியான விஷயங்கள், பெரிய மனிதர்கள், அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஆன்மீக ரீதியான விஷயங்கள், உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி இன்னும் பல விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகப்படி தான் அமையும், அதுலேருந்து ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் விஷயம் என்னென்னா, அது பாசிட்டிவாக அமைஞ்சிருந்தாலும் சரி, நெகட்டிவாக அமைஞ்சிருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள் இவங்களுக்கு நன்மைகளே கொண்டு வந்து சேர்க்கும். இவங்களுடைய கண்ட்ரோலில் அது இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு வாசனையும் இருக்காது, ஆனால் அனுபவ அறிவு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப புத்தி கூர்மை இருக்கும். அவங்க போனால் முடியாத காரியம் எதுவுமே இருக்காது. இப்படி மறைமுகமான முறையில் நன்மைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. எல்லா விஷயங்களும் இப்படி தான், டைரெக்டாக இல்லைனாலும், பெரும்பாலும் டைரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாவது அதில் உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்தே தீரும். அப்படி இந்த வருடங்களில் பிறந்த அனைவருக்குமே நன்மைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு தானாக தேடி வந்து அமையும். அந்த வகையில் கிரகங்களுடைய வலிமை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இப்போது இங்கே இருக்கக்கூடிய வருடங்களை பார்த்தீங்கன்னா 4 டிவிஷனாக பிரிச்சிருக்கேன், 4 கலர் கொடுத்துருக்கேன். இதில் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு தன்மையை கொண்டது. அப்படி முதல்ல பச்சை நிறம், இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி சொன்ன அதே விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும். கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் இவங்க தூண்டு போகவே மாட்டாங்க. பேச்சு திறமை இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். பேசியே வாழ்க்கையில் காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. உடன்பிறப்புகள் வகையில் இவங்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கும். அதுவும் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் வகையில் நிறையவே நன்மைகள் இருக்கும். ஒன்று இவங்களுக்கே இருக்கும், அல்லது இவங்க மூலமாக அவங்களுக்கு இருக்கும். தன்னுடைய ஆசைகளையும் லட்சியங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. ஒரு கோல் செட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில் முனைப்போடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய வெற்றிப்படியை இவங்க எட்டி பிடிச்சே தீருவாங்க. அதில் டவுட்டே கிடையாது. கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அது எல்லாத்தையுமே தாண்டி சக்ஸஸ் பண்ணக்கூடிய திறன் இவங்களுக்கு இயல்பிலேயே உண்டு. அந்தஸ்தான விஷயங்கள், மதிப்பு மிக்க விஷயங்கள், ஆன்மீக ரீதியான விஷயங்கள், பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்து ரீதியான விஷயங்கள், அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே இவங்களுக்கு எப்போவுமே நன்மைகளையே கொடுத்து தீரும். கண்டிப்பாக இதில் அவங்களுக்கு சகாயம் அப்படிங்கிறது உண்டு. பெரும்பாலும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே டெவலப்மெண்ட்டோடு இருக்கும். குழந்தைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வருடங்களையும் குழந்தை பிறப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு பெரிய ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி நிச்சயமாக வந்திருப்பாங்க. அப்படி இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு சிறப்புகள் அப்படிங்கிறது இந்த விதத்தில் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி சொன்ன அதே விஷயங்கள் எல்லாமே பொருந்தும், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பெரும்பாலும் இவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தானாக வந்து அமையும் இயல்பு அப்படிங்கிறது உண்டு. இவங்க ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறாங்கன்னா
அங்கேருந்து மூணு ஸ்டெப்பும் இவங்களை நோக்கி வரும். அப்படி ஒரு அனுகிரகம் கிரகங்களுடைய அமைப்பு இவங்களுக்கு கொடுத்துருக்கு. எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, அது எல்லாத்திலுமே இவங்களுடைய முயற்சியால் உடைத்திருந்து மேலே வரக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய செயல்பாடுகள், புதிய முயற்சிகள், சிந்தனைகள், இது எல்லாமே ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும், வெற்றிகரமாகவும் இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள், பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு நன்மைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வேலையே செஞ்சிட்ருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மனிதர்கள், முக்கிய நபர்கள், முக்கிய புள்ளிகள், சமூகத்தில் அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள், செல்வாக்கு நிறைந்தவர்கள், இப்படி பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள், பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு நல்ல முறையில் அமைந்து வரும். பெரிய பெரிய ஆட்களெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை தேடி வருவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கும். இவங்ககிட்ட போனால் ஒரு வேலை நடக்கும், இவங்களை பக்கத்தில் வச்சுட்டு இந்த வேலையை செஞ்சால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு பெரிய பெரிய ஆட்களெல்லாம் இவங்களை நம்புவாங்க. இவங்களை அதிர்ஷ்டக்காரங்க அப்படின்னு போற்றுவாங்க. வேலை செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உயர் பதவிகளில் இருக்கிறவங்களுடைய மதிப்பு மரியாதைகளை பெற்றுவாங்க. எல்லாருக்கும் நல்ல முறையில் அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதனாலேயே இவங்களுக்கு எல்லாரையும் பிடிச்சிடும். ஒரு இயல்பான பழக்க வழக்கம், ஒரு இணக்கமான பழக்க வழக்கம் அப்படிங்கிறது சுற்று வட்டாரத்தில் இவங்களுக்கு தானாகவே ஏற்பட்டுடும். அப்பா வழியிலையும் பூர்வீக விஷயங்கள்லேயும் இவங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. சுற்றி இருக்கிறவங்க இவங்களை எந்த ஒரு விஷயத்துக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவ்வளோ தூரம் இவங்க மேலே பிரியம் இருக்கும். இப்போ இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களை பாக்கியசாலிகள் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களை யோகசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் எல்லா நல்ல விஷயங்களும் இவங்களுக்கு தானாக தேடி வந்து அமையும். என்ன விதமான கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சரி, அதையெல்லாம் உடைத்திருந்து மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக கிரே கலர். இந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி சொன்ன அதே விஷயங்கள் தான், எல்லா வித சகல நன்மைகளும் இவங்களுக்கும் உண்டு. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நிறையா விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் முரண்பாடாகவே இருக்கும். எல்லா விஷயங்களும் ஏட்டிக்கு போட்டியாகவே இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு போராட வேண்டியது இருக்கும். எதுவும் சுலபமாக கிடைக்காது. இப்போ இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தானாக தேடி வந்து அமையும் வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய உண்டு. ஆனால் இந்த கிரே கலரில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும். எல்லா விஷயங்களையும் ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ இதை கொடுத்தா நான் அதை கொடுக்குறேன், நீ இதை செஞ்சால் நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்களுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக கிடைச்சிரும். இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக தைரியமாக செஞ்சிடலாம். இவங்க அப்படி மற்றவங்களுக்கு செய்ய 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 அது அவங்களுக்கு ரிட்டர்னாக பன்மடங்கு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லா விஷயங்களுமே கண்ணாடி மாதிரி தான். இவங்க எப்படி கண்ணாடிக்கு பிரதிபலிக்கிறாங்களோ அதே விஷயங்களை கண்ணாடி திரும்பி இவங்களுக்கு பிரதிபலிச்சிடும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை நல்லபடியாக அமையறதும் இல்லாமல் போகிறதும் இவங்க கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு இவங்க மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உதவிகரமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளை திரும்பி பெறுவாங்க. பிரச்சனையை பண்ணால் பிரச்சனையை திருப்பி பெறுவாங்க. ரிட்டர்ன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இல்லாமல் போகவே போகாது. ஸோ அந்த ரிட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் இந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு கொடுப்பனையே பார்த்திங்கன்னா இதுதான். வெளியே இருந்து உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிரும். இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மற்றவங்களுடைய உதவிகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். மற்றவங்களுடைய சகாயம் இல்லாமல் இவங்களால் எதையும் செய்ய முடியாது. மற்றவங்களுடைய சகாயம் இவங்களுக்கு பேர் உதவியாகவும் லாபகரமாகவும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க செய்கிற உதவி அப்படிங்கிறது தானாக கிடைச்சிடும். அதுதான் இவங்களுடைய சிறப்பு. எந்த அளவுக்கு இவங்க மற்றவங்களை அனுசரித்து போகிறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே நல்லபடியாக அமைஞ்சிட்டு இருக்கும். உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இவங்களுக்கு தேடி வந்து உதவி செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தானாகவே வந்துடுவாங்க. பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எப்போவுமே நல்ல முறையிலே இருந்துக்கிட்டு இருக்கும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக கும்ப லக்னக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு, வாழ்க்கை துணை அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக வந்து அமையும். பெரும்பாலும் இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு, அதாவது இந்த வருடங்களில் பிறந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை யோக வாழ்க்கையாக மாறிடும். வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சிறப்புகள், ஆதாயங்கள், அனுகூலங்கள், அதிர்ஷ்டங்கள் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு ஏற்பட்டுடும். ஒரு பரஸ்பரமான உணர்வு இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு இந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு வலிமை கொடுத்துருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம். இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய வருடங்கள் அப்படிங்கிறது தனியாக எதுவும் இல்லை, இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அதே வருடங்கள் தான். ஆனால் ஒரு சில வருடங்கள் மட்டும் இருக்கும்.
இப்போ இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் எந்த குறையும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக போராட்டமாகத்தான் இருக்கும். பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது அவங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது. அவங்களுடைய சொந்த முயற்சியின் பலனை தான் அவங்க அனுபவிச்சுட்டு வருவாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் சமாளிக்கிற திறனையும் இந்த கிரகங்கள் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களை பிறந்தவங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயங்களுமே சரிசமமான அளவில் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களையும் போராட்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அதற்குண்டான சொல்யூஷனும் இவங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி வாழ்க்கை மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க பயப்பட வேண்டியதில்லை. எப்போ ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எதிர்கொண்டு மேலே வரக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. ஆனால் வாழ்க்கை மந்தமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது அவசியம். அவசரப்பட்டாங்கன்னா காரியம் ஆகாது. வம்பு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வேலை நடக்காது. தற்பெருமை பேசுனீங்கன்னா சுத்தமாகவே ஆகாது. இப்படி சுயநலத்தன்மையோடு இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். அதுவே இவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லைனாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதையும் சமாளிக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் கிரகங்களுடைய பலம் இவங்களுக்கும் முழுமையாக இருப்பதன் காரணமாக முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களையும் வாழ்க்கையில் போராடி வந்தாலும் இந்த நல்ல விஷயங்களையும் கூடவே சேர்த்து பார்த்துட்டு வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா வருடங்களில் பிறந்தவங்களுக்கும் கிரகங்களுடைய வலிமையின் சிறப்புகள் அப்படிங்கிறது பூரணமாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.